ஹேடியூ வெல்கம் டு ஆல். நான் உங்கள் முத்துக்குமார். எப்பயுமே நம்மளோட வீடியோவில் மூன்று விஷயங்களில் நான்கு விஷயங்களில் பேசுவோம், இல்லைனா ஒரு சில நாட்கள் பல செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இப்படி தான் நம்மளோட சேனலில் டெய்லியும் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து பேச போகிறோம். எதனால ஒரு டாப்பிக் மட்டும் வந்து பேசுகிறோம் அப்படி வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து முன்னாடி படிக்கும்போது வேறு லெவலில் காமெடியும் நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருந்துச்சு. அதனால தான் இந்த ஒரு டாபிக், ஒரே ஒரு டாபிக், இந்த ஒரு வீட்டில் ஒரே ஒரு டாபிக் வந்து வந்து பேசினா வந்து போதும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா அப்படி வந்து கேட்டிங்கன்னா, வடிவேல் அவங்களோட காமெடியில் நம்ம பார்த்துருப்போம், வருந்தம்பி ஆனால் வராது அப்படின்ற மாதிரி தான், ஓடும் ஆனால் ஓடாது அப்படின் மாதிரி சில ஆயுதங்களை வச்சிங்கன்னா உலகின் பல நாடுகளுக்கு வந்து விற்பனை வந்து செஞ்சுருவாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சிரிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, சீனாவோட கூட்டாளி, ஒரு பக்கம் கூட்டாளி யார் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானுக்கே சீனா இந்த ஓடும் ஆனால் ஓடாது அப்படின்ற மாதிரி ஆயுதங்களை விற்பனை வந்து செஞ்சுருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து சிரிப்பாகவும் காமெடியாகவும் தெரிஞ்சு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். 1970 அந்த காலகட்டங்களிலிருந்து சீனா யூஸ் பண்ணி வந்திருந்த மிங் ரகத்தை செஞ்ச 035G அப்படின்ற இரண்டு நீர்மூழ்கி கப்பலை வந்து வச்சிருந்திருக்கு. அந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழமையானது, அதாவது வந்து அறுதிர பழசுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பழமையான கப்பல் தான். அந்த ஒரு கப்பலை வந்து வங்கதேசத்துக்கு வந்து சீனா வந்து விட்டுருக்கு. பழசாயிருக்கு, இதை வந்து நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து குறைவாக வந்து விற்க கிடையாது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் வந்து தூக்கி கொடுக்க கிடையாது வங்கதேசத்துக்கு. இதில் ஒரு ஒரு கப்பலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் மதிப்படி 100 மில்லியன் டாலருக்கு வந்து ஒவ்வொரு கப்பலையும் இப்படி வந்து இரண்டு கப்பலை வந்து வங்கதேசத்துக்கு வந்து சீனா வந்து விட்டுருக்கு. வங்கதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கப்பல் சீனா இருந்து வாங்கினாலும் புது கப்பல் மாதிரி வந்து சந்தோஷமாக வந்து அந்த இரண்டு கப்பலை வந்து வாங்கிடுங்க. அது வாங்கினது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் அந்த இரண்டு கப்பலுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. அது என்ன பேர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் நபோத்ரா ஜோய்சத்ரா அப்படின்ற இந்த இரண்டு பேரை வந்து அந்த இரண்டு கப்பலுக்கு வந்து வச்சு தங்களோட கடற்படையில கூட வந்து வங்கதேசம் வந்து இணைச்சுக்கிறாங்க. பட் வங்கதேசோட இந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது இரண்டு ஆண்டுகள் கூட வந்து முழுசாக வந்து நீடிக்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, சீனாட்ட இருந்தவங்க அந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பலையும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பலும் கரையில் வங்கதேசம் நிறுத்தி வச்சிருக்கு. சரி, ஒரு தடவை தான் நம்ம வந்து தெரியாதனமாக வந்து அவசர அவசரமாக போய் சீனாட்ட இந்த இரண்டு கப்பலை வாங்கி வந்து நிறுத்தி வச்சிருக்கோம், சரி இந்த தடவைனாச்சு நம்ம வந்து வேற ஏதாவது நாட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வங்கதேசம் ட்ரை பண்ணுதாங்க வந்து பாருங்களே, ட்ரை பண்ணவே கிடையாது. மறுபடியும் நான் வந்து பட்டாளம் படுவேன், நான் சீனாட்ட தான் வந்து வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து அடம் பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த 2020 வந்து இரண்டு போர்க்கப்பல சீனாட்ட வங்கதேசம் வாங்கியிருக்கு. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, போன தடவை வாங்கினா அந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பலாவது அந்தா இந்தான் சொல்லி வந்து இரண்டு வருஷம் வந்து தாக்கு பிடிச்சி சந்தோஷப்பட்டு வந்துருச்சு வங்கதேசம். பட் இந்த வருஷம் 2020 வாங்கின இந்த இரண்டு போர் கப்பலும் அதுக்கு வந்து பேர்லாம் வந்து வங்கதேசம் வந்து ஆசையாச்சா வந்து வச்சிருக்கு. அப்படி ஆசையாச்சா வச்சும் வந்து அந்த ஒரு ஆசை சந்தோஷம் அப்படின்றது கிட்டத்தட்ட 6 மாதம் கூட வந்து ஒழுங்காக வந்து நீடிக்கல. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ரேடார் கோளர் வந்து ரேடாரில் வந்து ஒழுங்காக வந்து சரியாக வந்து இயங்கலை, அதே மாதிரி கப்பலில் பொருத்தி வைக்கப்படுற துப்பாக்கியும் வந்து தொழில்நுட்ப கோளர் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து வங்கதேசம் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது மியான்மர் போவோம். மியான்மர் நாட்டு ராணுவத்திற்காக சீனா வந்து ஆயுதங்களை வழங்கியிருக்கு. இதற்கு மியான்மர் சைடுலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, சீனா வழங்கியிருக்க இந்த ஒரு ஆயுதங்கள் வந்து எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சொல்லிச்சு. அதே மாதிரி வந்து இதற்கு மேலே வந்து சீனாவிடமிருந்து ஆயுதங்களை பொருட்களை வந்து வாங்குறத நிறுத்திட்டு அப்படியே இன்னொரு பக்கம் இந்தியாவிடமிருந்து பொருட்களை வந்து வாங்குறதுக்கு ஒரு பக்கம் வந்து மியான்மர் வந்து முடிவு செஞ்சிருக்கு. அந்த ஒரு வகையில் இந்தியாவின் தயாரிப்பான சிந்துவீர் ரக நீர்மூழ்கி கப்பலை வந்து இந்தியாவிடமிருந்து மியான்மர் வந்து வாங்குறதுக்காக ஒரு பக்கம் பேச்சுவதை வந்து நடத்தி வந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கதையா அங்க சுத்தி இங்க சுத்தி பக்கத்தில் இருக்கிற சேர்த்து வந்து குழிக்குள்ள வந்து தள்ளி விடுற மாதிரி தான் சீனா வந்து சீனாவுடைய நெருங்கிய கூட்டாளியான பாகிஸ்தானையும் கடைசி வரைக்கும் வந்து வெட்டி வைக்கவே இல்லை. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கடற்படைக்காக சீனா சிலிருந்து வழங்கப்பட்ட, அதாவது வந்து பழுதுபார்க்கப்பட்டு வழங்கப்பட்ட F-22B போர்க்கப்பலை வந்து சீனா வந்து பாகிஸ்தான் வந்து வழங்கியிருக்கு. பட் அந்த ஒரு போர்க்கப்பலை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து அதை அப்படியே முடங்கி போய் வந்து கிடக்கதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நகரும் LY-80 லொமாட்ஸ் அப்படின்ற ரகத்தை சேர்ந்த ஒரு 9 ஏவுகணை வந்து சீனாசிலிருந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் 9 பார்த்தீங்கன்னா 3 நகரவே முடியாமல் திணறிட்டு இருக்கதா வந்து சொல்லப்பட்டு வருது. அடுத்தது
சீனா உங்களோட ஆட்டத்தை இங்கே கூடவா நீங்கள் வந்து விட்டு வைக்கல, இங்கேயும் உங்களோட ஆட்டம் வந்து தொடருமா அப்படின்ற மாதிரி தான். அப்போ ஆப்பிரிக்க நாடுகள் கூட சீனா காலாவதியான ஆயுதங்களை வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்கு. ஆனால் அந்த ஆயுதங்களை வாங்கிட்டு ஆப்பிரிக்க நாடுகள் வந்து அமையாக தான் வந்து இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி சீனா ஓடும் ஆனால் ஓடாது அப்படின்ற மாதிரி வந்து பல ஆயுதங்களை வந்து பல உலக நாடுகளுக்கு வந்து விற்பனை வந்து செஞ்சுருக்கு. இந்த ஒரு விஷயத்தம் இன்றைக்கி நான் வந்து படித்து இதை வந்து படிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப வந்து காமெடியாக வந்துருந்துச்சு. இதே மாதிரி வந்து இன்னும் வந்து பல நாடுகள் வந்துருக்கு, ஆனால் வந்து ரொம்ப வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ அப்படின்றது லென்த்தாக வந்து போயிட்டு வந்துருக்கும். அதனால் சுருக்கமாக இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். ஒரு சில நாடுகளை பற்றி மட்டும் வந்து பார்த்து முடிச்சோம். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய இந்த ஒரு ஆட்டம் அப்படின்றது இது வரைக்கும் பண்ணது மட்டும் வந்து போதுமா, இல்லை இந்த ஓடுமானால் ஓடாது அப்படின்ற இந்த ஒரு ஆட்டத்தை வந்து சீனா இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளை மணி ஒரு புது வீடியோ மீட் பண்றேன். அண்ட் தி மன் ஆஃப் யூ கெட் யூ ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், பை.